हेलो स्टूडेंट्स, ऐम विनोद कुमार फ्रॉम वीसीसी मैथ्स अकाडमी. नहीं नम्बर ट्वेल्थ स्टैंडर्ड मैथमेटिक्स कॉम्प्लेक्स नंबर चैप्टर 2.4 एक्सरसाइज नंबर 2.4 फोर्थ सम पाक पोरो. एना कुडुत्तुरुकांगा अंदा कॉम्प्लेक्स नंबर यू वि डब्ल्यू सोल्लिट्टु ओरु कॉम्प्लेक्स नंबर अदोड रिलेशन कुडुत्तुरुकांगा. 1/u इज ईक्वल टू 1/v प्लस 1/w वा वि ओड वैल्यू डब्ल्यू ओड वैल्यू कुडुत्तुरुकांगा. अप्पा यू ओड वैल्यू एन्नावा इरुक्कुम्नु केक्कुरांगा. सो अदुक्कु ओरु உங்களுக்கு ஒரு என்ன கொடுத்துருக்காங்க கேட்டால் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம 1/v-ஐ கண்டுபிடிக்கணும், அப்புறமா 1/w-ஐ கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு 1/u-ஓட ஈக்குவல் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 1/v 1/w-ஓ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை எழுதிட்டேன். இப்போ வி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. வி இஸ் ஈக்குவல்னா கொடுத்துருக்காங்கன்னா 3 - 4i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 + 3i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1/v 1/w எடுக்க போகிறோம். 1/v-னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா 1/3 - 4i. ஸோ 3 - 4i-னா இதை காஞ்சுகேட் எடுக்கணும், 3 + 4i டிவைடட் பை 3 + 4i. ஸோ இது என்ன பண்ணலான்னு கேட்டால் a - b - a + b. இப்போ a - b - a + b-னா கிடைக்கும் a²-b². இப்போ 3² - 4i² மேலே இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 + 4i தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 3 + 4i அப்படியே வச்சுக்கிட்டு கீழே டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா 3a² பண்ணால் 9 மைனஸ் 4a² பண்ணால் 16. i² பண்ணிங்கன்னா i² ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா -1. ஸோ அப்போ 3 + 4i என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, பை 9 மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் 16 நம்பர் வரும், 16 கூட 9 ஆட் பண்ணால் 25. ஸோ இது 1/v-உடைய ஆன்சர். ஸோ அதே போல் 1/w கண்டுபிடிக்கணும். 1/w கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு க்வெஸ்சன் எழுதியாச்சு. ஸோ 1/w-னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இதே மெத்தட் தான். ஸோ 1/4 + 3i இது என்ன பண்ணணுன்னா காஞ்சி கட்டிக்கணும், 4 - 3i டிவைடட் பை 4 - 3i. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டால், மேலே இருக்கிற நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 4 - 3i, கீழே a + b - a - b. ஸோ a² - b². ஸோ என்ன பண்ணலான்னு கேட்டால், 4 - 3i டிவைடட் பை 4a² பண்ணால் என்ன கிடைக்குன்னா 16 கிடைக்கும், மைனஸ் 3a² பண்ணால் 9, i² பண்ணால் i² போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் மாற்றலாம், 4 - 3i டிவைடட் பை 16 மைனஸ் 9 × i² பண்ணால் i² வந்து -1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 4 - 3i டிவைடட் பை 16, அது கூட -9 + 9 நம்ம 16 கூட 9 பண்ணால் 25 டைரெக்டாக போட்டுக்கிட்டேன். இது 1/w-ஓட ஆன்சர், இது 1/v-ஓட ஆன்சர். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா, 1/v 1/w கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க, 1/u இஸ் ஈக்குவல் டு 1/v + 1/w, அதை எழுதுகிறேன். இப்போ 1/v-னா 1/v-ஓட வேல்யூவை அங்கே நமக்கு கிடச்சதுனால அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம், 3 + 4i டிவைடட் பை 25 டைரெக்டாக எழுதியாச்சு. அதே போல் 1/w-ஓட வேல்யூ வந்து +4 - 3i டிவைடட் பை 25. ஸோ இதனோட ரெண்டுத்தினோட டினாமினேட்டரும் சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரே டினாமினேட்டர் மாத்திரேன். ஸோ மேலே இருக்கிற வேல்யூ என்ன மாதிரினா, 3 + 4i + 4 - 3i. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, லைக் டேர்ம்ஸ் அதாவது ரியல் பார்ட் ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணும், இமேஜினரி பார்ட் இமேஜினரி பார்ட்டோட ஆட் பண்ணும். அப்போ 3 கூட 4 ஆட் பண்ணால் 7, இமேஜினரி பார்ட் இங்கே சப்ராக்ஷன் இருக்கிற 4i-ல 3i போச்சுன்னா +i கிடைக்கும், 7 + i டிவைடட் பை 25. ஸோ இதுதான் வந்து 1/u-ஓட ஆன்சர். ஆனால் கேட்டிரு கொஷின் வந்து 1/u கிடையாது. ஸோ 1/u வந்து கேட்கல, u வந்து இன் ரெக்டாங்கில் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, மேலே போகிறோம் பாருங்கள். இப்போ 1/u இஸ் ஈக்குவல் டு 7 + i / 25-னா அப்போ u இஸ் ஈக்குவல் டு இதோட ரெசிப்ரோக்கல் அப்படியே தலைகீழே போட்டிங்கன்னா 25 டிவைடட் பை 7 + i. ஸோ இதுக்கு என்ன பண்ணி ஆகணும்னா, இப்போ காஞ்சுகேட் எடுத்தாகணும். ஸோ காஞ்சுகேட் எடுக்கிறது இப்போ பாருங்கள், 7 - i டிவைடட் பை 7 - i. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, கீழே a + b - a - b, a²-7² - i² i² கூட போட்டுக்கலாம். இது 25 × 7 - i. இப்போ பார்த்தீங்கன்னா 25 × 7 - i டிவைடட் பை 49 i² வேல்யூ ஆக்சுவலாக -1. ஸோ மைனஸ் என்ன மைனஸ் என்ன மாறிடும், +1 மாறிடும்.
அப்போ 25 × 7 − i / என்ன கிடைக்குதுனா 15 கிடைக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்குன்னா 125 = 25, 225 = 50, 1/2 7 − i. ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மாக கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால், இதை இதோடு விட்டாலும் சரி, இதோடு இந்த ஒன், ஏன்னா புக்கில் வந்து ஒரு சில சம் விட்டுருக்காங்க, ஒரு சில சம் உள்ளார மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, நமக்கு ரெண்டுத்தையுமே எழுதி வச்சுக்கலாம். அப்போ 7/2 − i/2. ஸோ இதுதான் யூ உடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.